ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மைக்ரோமேக்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 அப்படின்ற மொபைல். இந்த மொபைலை ரெட்மியோட ரெட்மி 9, ரியல்மியோட ரியல்மி நேஸோ 20 இந்த ரெண்டு மொபைலுக்கும் போட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மூணு மொபைலையும் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மூணு மொபைலுக்கும் இடையில பெருசான வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ப்ரைஸ்லேருந்து ஸ்பெக்ஸ் வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோமேக்ஸ்லேருந்து இந்தியன் பிராண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிற இந்த மைக்ரோமேக்ஸோட மைக்ரோமேக்ஸ் நோட் 1 இந்த ரெட்மியோட ரியல்மியோட சைனா மொபைல்ஸ்க்கு போட்டியா இருக்குமா, அதை விட இது பெஸ்ட்டா இருக்குமா அப்படின்றத இந்த கம்பாரிசன்ல பார்க்கலாம். இந்த கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த மூணு மொபைல்ல என்ன மொபைல் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கு வர முடியும். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கம்பாரிசனாக மட்டும்தான் இருக்க போகுது, மொபைல் கையில் இருக்க போறது இல்லை. ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போற மொபைல்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மைக்ரோமேக்ஸோட மைக்ரோமேக்ஸ் நோட் 1, அதே மாதிரி ரெட்மியோட ரெட்மி நோட் 9, ரியல்மியோட ரியல்மி நேர்சோ 20. இந்த மூணு மொபைலையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எப்போ மாதிரி டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோமேக்ஸில் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே ப்ளஸ் ஒரு பஞ்ச் கோல் நாச்சோட கொண்டு வராங்க, சென்டர் பஞ்ச் கோல் நாச். இதுவே ரெட்மியோட நோட் 9ல 6.53 இன்ச்சஸ் டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். இதுலேயும் உங்களுக்கு பஞ்ச் கோல் நாச்சோட தான் கொண்டு வராங்க, சைட் பஞ்ச் கோல் நாச்சோட இருக்குது. அது போக இங்கே ரியல்மியோட ரியல்மி நேர்சோ 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, டியூ ட்ராப் நாச்சோட வந்திருக்காங்க. மூணில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது ரெட்மி மைக்ரோமேக்ஸ் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இங்கே பஞ்ச் கோல் நாச் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டு மொபைலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மைக்ரோமேக்ஸில் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மூணு மொபைலுமே பிளாஸ்டிக் பேக் தான். அதே மாதிரி மூணு மொபைல்லையுமே உங்களுக்கு வித்தியாசமான கிரேடியன்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எனக்கு மைக்ரோமேக்ஸில் இருக்கிற இந்த பேட்டர்ன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த எக்ஸேப் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மொபைல்லையுமே உங்களுக்கு பேக்கில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வித்தியாசம் கிடையாது. அடுத்து கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன வித்தியாசங்களோட தான் வருது. மைக்ரோமேக்ஸில் 48 எம்பி மெயின் கேமரா, 5 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுவே ரெட்மியில் 48 MP மெயின் கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப் கொடுக்குறாங்க. ரியல்மியில் 48 MP மெயின் கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த் அப்படின்ற செட்டப் இருக்குது. இங்கே மூணையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு மைக்ரோமேக்ஸை தாண்டி இங்கே ரெட்மி ரியல்மியில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா மைக்ரோமேக்ஸில் 5 MP வைட் ஆங்கிள், 5 MP ரொம்ப யூஸபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஆனால் 8 MP அப்படின்றது ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான இமேஜ் ஆகாவது இருக்கும். ரெட்மி ரியல்மியில் இதை கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இங்கே டெப்த் சென்சார் அல்லது மேக்ரோ சென்சார் இல்லாத ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட யூசேஜை பொறுத்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையே இல்லை, நம்ம அதிகமாக அதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஸோ இங்கே கேமரா அப்படின்னு பார்க்கும்போது மூணையும் கம்பேர் பண்ணும்போது ரெட்மி பெஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோமேக்ஸில் 13 MP, ரெட்மியில் 13 MP, ரியல்மியில் 8 MP கொடுக்குறாங்க. இங்கே மைக்ரோமேக்ஸ் அது போக ரெட்மி ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து பேட்டரினும் பார்க்கும்போதும் சேம் விஷயம் தான் இங்கே நடக்குது. இங்கே மைக்ரோமேக்ஸில் 5000 mAh பேட்டரி வித் 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ரெட்மியில் சேமான 5020 mAh பேட்டரி வித் 22.5 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணாலும் 18 W தான் இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ரியல்மியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh பேட்டரி ப்ளஸ் 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க, அவங்க மற்ற இடத்துல விட்டதை இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க. அடுத்து ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மூணுமே ஒரே ப்ராசர் தான். மீடியா டெக் ஹீலியோ G85 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர், கேமிங்காக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ராசர். 10,000 ரூபாய்க்கு இந்த ப்ராசர் கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 10,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் பார்க்கும்போது நான் 11,000-12,000 ரூபாய் போயிட்டோன்னா இதை விட நல்ல மொபைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ 10,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது G85 ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ராசராக இருக்கும். ஸ்னாப் ட்ராகன் கூட கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸ்னாப் ட்ராகன் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 712 ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இதில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது மூணு பேரும் மூணு விதமான சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. இங்கே மைக்ரோமேக்ஸில் உங்களுக்கு பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. இதுவே ரெட்மி நோட் 9ல MIUI 12, ரியல்மியில் உங்களுக்கு ரியல்மி UIயும் கொடுத்துருக்காங்க. மூணில் எது பெஸ்ட் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஒரு சிலருக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு என்ன மாதிரி ஆட்கள்லாம் கஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நிறைய ஃபீச்சரோட வர அந்த MIUI ரியல்மி UI தான் பிடிக்கும்.
கிடைக்கும். ஸோ உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அடுத்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மைக்ரோமேக்ஸில் பெருசாக எதுவும் சொல்லலை, ஆனால் ரெட்மி ரியல்மியில் எப்போ மாதிரி P2i நானோ ரெப்லன் கூட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சின்ன சின்னதாக தண்ணீர் துளிகள் படும்போது பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் இதுக்குன்னு தனி சர்டிஃபிகேஷன், இதுக்குன்னு தனியாக எக்ஸ்ட்ரா வாரண்டி எதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க வாயால் சொல்கிறது மட்டும்தான். ஸோ இதை ஒரு பெரிய ஃபீச்சராக எடுக்காட்டியுமே இது இருக்குது, ரெட்மி ரியல்மி கொஞ்சம் சேவ் ஆகிக்கும் லைட்டாக தண்ணீர் படும்போது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது மூணுலேயுமே நமக்கு ட்ரிபிள் சிம் ஸ்லாட்டோட தான் வருது, இதில் பிரச்சனை இல்லை. சரி, மூணு மொபைலாக பற்றியும் தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு எந்த மொபைலில் எது பெஸ்ட்டாக இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு எது ஒர்த்தாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ப்ரைஸுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. மைக்ரோமேக்ஸில் 4GB 64GB 11,000 அப்படின்ற ப்ரைஸ்லையும், 4GB 128GB 12,500 அப்படின்ற ப்ரைஸ்லையும் சேலுக்கு கொண்டு வராங்க. ரெட்மியில் உங்களுக்கு 4GB 64GB 11,000 அப்படின்ற ப்ரைஸ்லையும், 4GB 128GB 13,000 அப்படின்ற ப்ரைஸ்லையும், 6GB 128GB 14,500 அப்படின்ற ப்ரைஸ்லையும் கொண்டு வராங்க. இவங்க ப்ரைஸ் கட் கொடுத்ததுனால இந்த ப்ரைஸில் இருக்காங்க. அடுத்து ரியல்மி நேசோ 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB 10,500 ப்ரைஸ்லையும், 4GB 128GB 11,500 அப்படின்ற ப்ரைஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. சரி, மூணுலேயுமே மூணு விதமான ப்ரைஸ், கொஞ்சம் வித்தியாசமான ஸ்பெக்ஸ், மூணில் எது பெஸ்ட்? நீங்கள் கண்டிப்பாக ஒரு மொபைலாக தெளிவாக முடிவு பண்ணுறது இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களோட தேவையை பொறுத்து முடிவு பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மூணில் என்ன ஒரு மொபைல் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நேர்மையாக செலக்ட் பண்ணால் ரெட்மியை தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 22.5 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது, மியூஐ 12 எனக்கு பிடிக்கும், அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடைக்குது, சேமான ப்ரைஸ்க்கு கிடைக்குது அப்படின்றதுனால நான் அதை செலக்ட் பண்ணுவேன். அப்படின்னா மைக்ரோமேக்ஸ் பெஸ்ட்டான மொபைல் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்தியன் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒர்த்தான மொபைல். அதை தாண்டியும் இங்கே எனக்கு ஸ்டாங் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மைக்ரோமேக்ஸ் தான் பெஸ்ட்டான மொபைல். ஏன்னா ரெண்டுமே ஒரே மொபைலாக இருந்து இங்கே யூஐக்காக தான் நான் ரெட்மியை செலக்ட் பண்ணுறேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக. இதை தாண்டி மைக்ரோமேக்ஸும் அதுக்கு ஈக்குவலான ஒரு சூப்பரான மொபைல் தான். இங்கே 6.67 inches பெரிய டிஸ்பிளே உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட கிடைக்குது, அந்த 5MP கேமரா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப கண்டிப்பாக மைக்ரோமேக்ஸ் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இங்கே 4GB வேரியண்ட்டாக இருக்கட்டும், அந்த 128GB வேரியண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு சூப்பரான டீலாக இருக்கும். ரியல்மியை செலக்ட் பண்ணாததுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த HD+ டிஸ்பிளே. இங்கே Full HD+ டிஸ்பிளே கிடைக்கும் போது HD+ டிஸ்பிளே டியூ ட்ராப் நாச்சோட ஒரு மொபைலை செலக்ட் பண்ணுமா அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 8MP கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில், இந்த ரெண்டும் தான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. மற்ற மொபைல்ஸில் இதை விட பெஸ்ட்டாக கிடைக்கிறதுனால அதை செலக்ட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் 500 கம்மியாகுது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த 8MP கேமரா ஓகே, HD+ டிஸ்பிளே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா 6000mAh பெரிய பேட்டரி உங்களுக்கு ஓகே, HD+ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ரியல்மியோட ரியல்மி நேசோ 20 செலக்ட் பண்ணலாம். ஏன்னா HD+ டிஸ்பிளே அப்படின்றதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் நல்லா இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா கம்மியான பிக்சல்ஸை புஷ் பண்ணால் போதும் இந்த ப்ராசஸர், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். 500 கம்மியாக பெரிய பேட்டரியோட கேமிங்க்கு செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரியல்மியை செலக்ட் பண்ணுங்கள், ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வேணும்னா மைக்ரோமேக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு யூஐ நல்லா இருக்கணும், ஆட் வர யூஐ ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ரெட்மியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. ஸோ குழப்பமாக இருந்ததா உங்களுக்கு புரிஞ்சுதா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன்ல. அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியாக வேற என்னென்ன மொபைல்ஸை கம்பேர் பண்ணலாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த கம்பேரிசனில் அதை பார்த்துருவோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.